ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர் டை தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஹேர் டையை நான் ரெடி பண்ணிவிட்டு என்னுடைய ஹேரில் ஃபுல்லாக அப்ளை பண்ணியிருக்கேன். எங்கேயாவது வெள்ளை முடி தெரியுதா பாருங்கள், எல்லாமே பிளாக்காக சேஞ்ச் ஆகிடுச்சு. சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். இதை வந்து 2 ஹவர்ஸ் மட்டும் ஹேரில் வச்சுட்டு நீங்கள் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிங்கன்னா உங்கள் முடி இதே மாதிரி நல்லா கருகருகருன்னு இருக்குங்க. ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் டையை நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம ஹேர் டை தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் ஒன்று எடுத்துக்கோங்க. நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா, அக்கா இரும்பு கடாய் இல்லைன்னு நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க. ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், நல்லா ஹீட் அப்சர்வ் ஆகும். அதனால தான் அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்க சொல்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, முருங்கை இலை தான் சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு 2-3 இனுக்கு எடுத்துக்கோங்க. அந்தளவு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷான முருங்கை இலையை எடுத்துக்கோங்க. காம்புகள்லாம் இல்லாமல் இந்த மாதிரி உருவி எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். நம்ம அது முன்னாடி ஸ்டவ்வை ஆன் பண்ணி தான் விட்டுருக்கோம். ஏன்னா முருங்கை இலை வந்து ஃப்ரை ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால் நான் முன்னாடியே ஸ்டவ்வை ஆன் பண்ணி விட்டாச்சு. நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் முருங்கை இலை வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பிரிஞ்சு வரும். ஏன்னா முருங்கை இலையில் வந்து அதிக நீர்ச்சத்து இருக்கிறதுனால அப்படியே ஒட்டிக்கும் எல்லாமே சேர்ந்து. பாருங்கள் எந்த மாதிரி ஒட்டிக்கிச்சு அப்படின்ட்டு. அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி பிரித்து விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் நல்லா வறுபடும் நமக்கு. அடுத்து நம்ம இது கூட இன்னொரு பொருளை வந்து ஆட் பண்ண போகிறோம். அது என்னென்னா பாதாம் தாங்க. 2 பாதாம் மட்டும் எடுத்துக்கோங்க. இதை முழுசாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சட்டுன்னு வறுபடாது. அதனால் ஒரு இடிகளில் போட்டு நல்லா இடிச்சிடுங்க. 2 தட்டு தட்டிங்கன்னா அப்படியே உடஞ்சிரும். அதுக்கப்புறமேட்டு அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இப்படி சேர்க்கும்போது நமக்கு சீக்கிரம் வறுபட்டு வந்துடும். அதனால தான் இப்படி சேர்க்கறது. இப்போ அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம இது கூட வந்து என்ன சேர்க்க போகிறோம்னா கருவேப்பிள்ளை தாங்க சேர்க்க போகிறோம். மெயினாக எந்த ஹேர் டையாக இருந்தாலும் நம்ம கருவேப்பிள்ளை சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம முடியை நல்லா கருகருன்னு மாற்றி கொடுக்கக்கூடிய முக்கியமான பொருள் வந்து கருவேப்பிள்ளை தான். அந்த கருவேப்பிள்ளையை நல்லா ஒரு 2 கொத்து அளவுக்கு நல்லா இதில் வந்து சேர்த்துக்கலாம். கருவேப்பிள்ளை வந்து பறிச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமேட்டு ஈரமே இல்லாமல் எடுத்து வச்சு இதில் வந்து ஆட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா கொஞ்சம் சேஞ்ச் ஆகி நல்லா ஃப்ரை ஆகிட்டு வருது. இந்த மாதிரி குத்தி விட்டுக்கோங்க. ஏன்னா அப்படியே பிடிச்சிக்கும். அதாவது முருங்கை இலை மட்டும், கருவேப்பிள்ளை அப்படி பண்ணாது, ஆனால் முருங்கை இலை மட்டும் இந்த மாதிரி பிடிச்சிக்கும். அதனால் நல்லா இந்த மாதிரி குத்தி விட்டிங்கன்னா தனித்தனியாக வந்துடும். நல்லா வறுபட்டுருச்சு. அடுத்து நம்ம இதில் வெந்தயம் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. சின்ன ஸ்பூனுன்றதுனால 2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் பெரிய ஸ்பூனால் சேர்த்துக்கிட்டிங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் இல்லை அப்படின்னா வெந்தயம் பொடி இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வெந்தயமாக இருக்கிறதுனால முழு வெந்தயத்தையும் சேர்த்துக்கிட்டேன். அடுத்து நம்ம இது கூட என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா கருஞ்சீரகம் தான் சேர்க்க போகிறோம். அதுவும் 2 ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகத்தை சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதாங்க. இதுக்கு மேலே நம்ம எந்த இன்க்ரீடியன்ட் நம்ம சேர்க்க போகிறதில்ல. அவ்வளவுதான். இதை வந்து நல்லா கருப்பாக மாறி வர வரைக்கும் நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு வறுத்தெடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு நல்ல ஒரு கருமையை கொடுக்கும். நிறைய பேருக்கு வெளியே கிளம்பணுனாலே பெரிய விஷயமா இருக்கும். என்னென்னா, அடடா ரொம்ப நரைமுடிகள்லாம் தெரியுதே, இதோட நம்ம வெளியே போகணுமா அப்படின்ற ஒரு சலிப்பு வந்துடும். அதனால் இந்த மாதிரி ஹேர் டையை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ரெடியாக வச்சுக்கிட்டிங்கன்னா டக்குன்னு வெள்ளை முடியில எடுத்து அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் போயிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமேட்டு நம்ம வீட்டில் வந்து நெக்ஸ்ட்டு வாஷ் பண்ணும்போது அது போகும். இதுவே நமக்கு பர்மனெண்ட்டாக வேணும், நல்லா ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடணும். ஒரு 3 ஹவர்ஸ் விட்டுட்டு இந்த மாதிரி டெய்லி
நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கனாலே முடி நல்லாவே சேஞ்ச் ஆயிரும். இப்போ நல்லா வரப்பட்டுருச்சு. இதை வந்து ஒரு தட்டில் நம்ம கொட்டி வச்சிடலாம். அப்போ தான் நமக்கு வந்து சீக்கிரம் ஆறும். நீங்கள் இரும்பு கடாயிலே வச்சிங்கன்னா ஆறாது. இப்போ நல்லா ஆறி வந்துருச்சு. நம்ம இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு இதை அரைச்சி நல்லா நைஸாக பொடியாக எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. சலிக்கணும்னு கூட இல்லை, அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைஞ்சி வந்திருக்கு. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நல்லா ஓரத்துலலாம் பிடிச்சிருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுட்டு நம்ம இதை வந்து தட்டில் கொட்டிக்கலாம். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு ஹேர் டை பொடி ரெடியாக இருக்குது. பாருங்கள், இதை நீங்கள் ஒரு 3 மாதத்துக்கு பயன்படுத்தலாம். தாராளமாக சலிக்கணுன்றதே இல்லை, அந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைஞ்சி வந்துருச்சு. என் கையில் எந்த அளவுக்கு சும்மாவை தொட்டத்துக்கு நல்லா பிடிச்சிக்குது. ஏன்னா நம்ம பாதாம்லாம் சேர்த்துருக்கிறதுலாம் நல்லா பிடிச்சிக்கும். இப்போ நம்ம ஹேர் டை எப்படி அப்ளை பண்ண போகிறோம், எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஹேர் டை பொடி எடுத்துக்கிறேன். என்னுடைய ஹேருக்கு 2 ஸ்பூன் நல்ல தாராளமாக போதுங்க. உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா ஆலோவேரா ஜெல் தான் சேர்க்க போகிறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஆலோவேரா ஜெல் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வெள்ளையாக இருக்கிற ஆலோவேரா ஜெல் வாங்கிக்கோங்க. இதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கலராகலாம் இருக்கும், பச்சை கலர்லலாம் இருக்கும், அந்த மாதிரிலாம் வாங்காதீங்க. இந்த மாதிரி ஒரிஜினல் ஆலோவேரா ஜெல்லாம் பார்த்து வாங்கிக்கோங்க. ஆலோவேரா ஜெல் போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரொம்ப பிஸ்கு பிஸ்குன்னு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆலோவேரா ஜெல் மட்டுமே நீங்கள் மிக்ஸ் பண்ணி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை, எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை, ஆயில் தேய்ச்ச மாதிரி இருக்குது அப்படின்னா தாராளமாக கோகோனட் ஆயில் இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் வந்து ஆயிலே ஆயில் தேய்ச்சா பிடிக்கவே பிடிக்காது, அதுக்காக அவங்களுக்காக நான் சொல்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஆயில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு ஹேர் டை ரெடி ஆகிடுச்சு. இதை உடனே நம்ம ஹேரில் அப்ளை பண்ண வேணாங்க. ஒரு 1/2 ஹவர் அப்படியே இதை ஒரு மூடி போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறமேட்டு எடுத்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா ஊறட்டும் இந்த எண்ணெயில். அது வரைக்கும் நம்ம இதை ஒரு 1/2 ஹவர் மட்டும் மூடி வச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் ஆயில் கூட சேர்த்துக்கிறேன் நான். அப்போ தான் ஹேரில் வந்து நல்லா அப்படியே அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். எவ்வளோ ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள், ஹேர் டை சூப்பராக வந்திருக்கு. இதை நம்ம அப்படியே ஒரு 1/2 ஹவர் மட்டும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இதை வந்து நம்ம ஒரு டப்பாவில் கொட்டி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்பப்போ தேவையோ அப்பப்போ எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அரைக்கும் போது கொஞ்சம் நிறையாவே அடைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா தேவைப்படும் பொழுது யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற ஹேர் டையோட கூட இதை வந்து ஆட் பண்ணி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 1/2 ஹவர் கிட்ட அப்படியே இருக்கட்டும். அப்புறமே நம்ம எடுத்து ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ 1/2 ஹவர் ஆயிடுச்சு. நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குது. நல்லா ஆயிலில் நல்லா ஊறி சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா ஒரு டார்க் கலருக்கு எப்படி மாதிரி இருக்குது பாருங்கள். சூப்பராக நமக்கு ஹேர் டை ரெடியாக இருக்குது. இந்த ஹேர் டையை நீங்கள் இன்ஸ்டண்ட்டாகவும் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு நல்லா ஒரு பிளாக் ஆகணும் அப்படின்னிங்கன்னா இதை வந்து நல்லா ஒரு 3 மணி நேரமாவது உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறமேட்டு எடுத்து ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது வரைக்கும் நல்ல ஹேரில் இருக்கட்டும். அப்போ தான் உங்களுடைய வெள்ளை முடியெல்லாம் நல்லா ஒரு பிளாக்காக சேஞ்ச் ஆகும். இதை வந்து தொடர்ந்து நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் நமக்கு கிடைக்கும். ஆனால் ப்ரிப்பேர் பண்ணும்போது இதே மாதிரி இன்க்ரீடியன்ட்லாம் போட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஹேர் டை கன்சிஸ்டன்சி கலர் எல்லாம் சூப்பராக இருக்குது. கொஞ்சமாக கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். நல்லா இவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். இது வந்து நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் ஹேருக்கு ஹேர்லேருந்து முகத்துக்கு வந்து வலியவே வலியாது.
அப்படி நல்லா உங்கள் ஹேர்லேயே பிடிச்சிக்கும். அப்படி இருக்குது பாருங்கள், நல்லாயிருக்கு. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஒரு அருமையான ஹேர் டை, உங்களுக்கு வெளியில் போகும்போது எந்த விதமான கவலையும் இருக்காது. நம்மளுடைய வெள்ளை முடியெல்லாம் ஈஸியாக மறைச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். இதை வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணும்பொழுது லைட்டாக போக தான் செய்யும். ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் போகாது, அப்படியே இருக்கும் கொஞ்சம். மேக்கோண்டு மேக்கோ நீங்கள் தொடர்ந்து அப்ளை பண்ணிகிட்டே வரும்பொழுது உங்கள் முடி நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகி நல்ல ஒரு பிளாக் கலருக்கு மாறும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆயில் இல்லாத ஹேரில் இந்த ஹேர் டை அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி 2 hours நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணுங்க. எவ்வளோ நேரம் நம்ம ஹேர் வாஷ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அந்த கலர் போகவே போகாது, நல்லா பிடிச்சிக்கும்.